வணக்கம் நண்பர்களே, இது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு விழிப்புணர்வு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு கடைக்கடையிலிருந்து பேசுறோம். இப்ப பாத்தினாக்கா நேத்து முதலாம் சொல்றாங்கனாக்கா ஜல்லிக்கட்டு தடை பண்றோம், பொங்கலுக்கு விடுமுறை அடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆதிகாலத்துல தோணது தமிழினம், தமிழினத்தை அழிக்கிறீங்க. நீங்க யாரியா? நேத்து பிறந்த வந்த உங்க இந்தி முக்கியம்? எங்களுக்கு 2000 ஆதிகாலத்துல இருந்து வந்த தமிழ் முக்கியம். அது மட்டும் இல்லாம நீங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீங்க வந்து காளைகளுக்கு பதிலா சிங்கத்தை எடுத்து வந்து வீட்டுல வச்சு வளங்கன்னு சொல்லிட்டு, நாயிங்களே வீட்டுல நாயிங்களே கட்டி போட்டு வளர்க்குற உங்களுக்கு என்ன தெரியும் எங்களோட காளையோட எங்க தம்பிங்களை பத்தி? காளையெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க உயிரோடு ஒன்றியா பழகிருக்கு. அப்படியாப்பட்ட காளையை நீங்க எப்படி அழிக்கணும்னு நீங்க சொல்லலாம்? நீங்க வந்து அழிக்கணும்னு வந்து மொத்தமா சொல்லல, நீங்க வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்றன்ற பேர்ல மறைமுகமா காளையை அழிக்க பாக்குறீங்க. ஆனா அதுக்கு நாங்க ஒருபோதும் விடமாட்டோம். தமிழருங்க இருக்கிற வரையும் அந்த ஜல்லிக்கட்டு என்னைக்குமே அழியாது. கீட்டா இயக்கம் சொல்லுது தமிழ்நாட்டுல ஜல்லிக்க மாடுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு. கேரளாவில் பார்த்தா யானைகளை இது பண்றாங்க, பஞ்சாப்ல ஒட்டகத்தை இது பண்றாங்க. அதெல்லாம் முதல் தடியா, அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வருவீங்க? எப்ப பாரு உங்களுக்கு தமிழ்நாட்டு தான் வச்சு கிடைக்குது. உங்களுக்கு முன்னந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கிடைக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இப்ப விலங்குகளை சுதந்திரமா வேணும்னா எதுக்கு வீட்டுல நாய் எல்லாம் வளர்க்குறீங்க? அது சுதந்திரமா விட்டுருங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு நாங்க காளைக்கு பார்த்தா சிங்கத்தை கொடுக்கறோம் அடக்குறீங்களான்னு கேக்குது. நாங்க காலு மாட்டு பாலுக்கு பதிலா சாணியை கொடுக்குறோம், நீங்க சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவீங்களா? எப்பயுமே இந்த தமிழர்கள் இருக்கிற வரையும் என்னைக்குமே தமிழ் பாரம்பரியம் அழியாது. யாரா இருந்தாலும் சரி, இந்த நாங்க எங்க மக்கள் தமிழ் மக்கள் உண்மையான தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே அழியாது. இந்த வீடியோ வந்து மத்திய அரசு வரையும் போனோம். இதுக்காக தமிழர் நாம தான் பாடுபடணும், அவாம சும்மா இருக்காதிங்கயா. இன்னொரு விஷயம் நான் கொச்சியா கூட சொல்லாது, பாக்க காமெடியா கூட இருக்கலாம். நீங்க மத்தவங்க பொங்கலை எதிர்க்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொட்டி குருமா அது வரையும் தான் நீங்க பொங்கல், மத்தபடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான். தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடக்கலாம், வேற எந்த மாநிலத்தை எந்த விதமான ஒரு எதுவுமே நடக்கூடாது. எந்த ஒரு பண்டிகை எதுவுமே நடக்கூடாது. ஏன்னா நாங்க எல்லாருக்கும் முன்னாடி நாங்க தான். உங்களுக்கு எல்லாம் அரச பரம்பரைய சேர்ந்தவங்க நாங்க எல்லாம். அசோக சின்னத்திலே அந்த சிங்கத்து கீழே எங்க காலதான் இருக்கு, அதை எப்படியா நீங்க தடை பண்ணலாம்? படிச்சுட்டு வந்து அப்புறம் தமிழை பத்தி பேசுறோட வரலாறு தெரியுமே. உங்களுக்கு வரலாறு பத்தி பஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணுங்க. தடை பண்ணுவீங்களா? தடை பண்ண நாங்க விடமாட்டோம். தமிழர்கள் இருக்கிற வரை என்னைக்குமே ஜல்லிக்கட்டு தடையாகாது. தமிழர்கள் இன என்னைக்குமே அழியாது. ஜல்லிக்கட்டு தான் தமிழன் என்று சொல்லடா, தமிழ் இருந்து தலைக்கு இல்லடா அப்படின்னு பாரதியாரே சொல்லிக்கிறாரு. பாரதியாரே சொல்லிருக்காரு. ஒரு ஒரு காலமேலும் வைக்கிற கால மேல வைக்கிற கை ஒரு ஒரு தமிழ மேல வைக்கிற கையா இருக்கணும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீரம் இருக்கு. நாங்க காளைகளை பச்சு விளையாடுறோம். வீரம் இல்லாதவனுக்கு தான் பாத்தீங்கன்னா காளைகளை இது பண்றோம் அது பண்றோம். அவன் காளையை வெட்டி சாப்பிடுறான், அதெல்லாம் பிரியாணி சாப்பிடுறான். அதெல்லாம் போய் தடை பண்றதை விட்டுட்டு நீங்க என்னடானா வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும். பொங்கலுக்கு விட மாட்டோம். எங்களுக்கு வந்து எதிராக நடக்கும் சதி செயல் தான் இது. ஒருபோதும் என்னைக்கும் பாத்தீங்கன்னா காளைகள் அழியாது. காளைகள் அழிந்தா தமிழினமே அழிந்ததுக்கான தமிழினம் அழிந்தால் மட்டும்தான் காளைகள் அழியும். ஆனா ஒருபோதும் தமிழினம் அழியாது. இப்பயே சிலம்பம் நிறைய அழிஞ்சு வருகிறது. மிச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த காளைகள் வச்சு நாங்க வீரத்தோட எங்க தம்பிங்களை வச்சு விளையாடுற ஜல்லிக்கட்டு மட்டும்தான். என்னைக்குமே பாத்தீங்கன்னா அது அழிவாது, அழியாது, அழியவும் விட மாட்டோம். இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு தமிழான பார்க்க வேண்டிய வீடியோ. இது வந்து பீட்டா இயக்கத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. பார்க்க சின்ன பசங்களா இருக்காங்க, இவங்களால என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டு மாணவர்கள் நினைச்சா உலகத்துல எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். எதை வேணும் சாதிக்கும் சக்தி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரை நினைத்து நம்ம ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு நாம உறுதுணையா இருக்கணும். நாங்க உறுதுணையா இருக்க வேண்டும். ஜல்லிக்கட்டை நாங்க ஒருபோதும் பாத்தீங்கன்னா தமிழினம் அழியாது, தமிழ் பாரம்பரியம் அழியாது, அழியாது, அழியவும் விட மாட்டோம். தமிழனுடைய எந்த ஒரு ப்ரோக்ராமையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு பேர் சேர்ந்த நீங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1,00,000 1 கோடி பேரை இருப்பீங்களா? நாங்க 6.5 கோடி 8 கோடி எங்க 8.5 கோடி பேரை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு அழியணும்னா தமிழர்கள் எல்லாரும் அழிஞ்ச பின்னாடிதான் அந்த ஜல்லிக்கட்டு அழியும். தமிழோட எந்த ப்ரோக்ராமும் அழியும்னா அது தமிழ எல்லாரும் அழிஞ்சு பின்னாடிதான். எந்த ஒரு நியூஸ் சேனல்காரன் வந்து நம்ம பண்றத போடவே மாட்டோம். அதனால பேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா நாங்க விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த வீடியோவை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. தில்லான தமிழனுங்கன்னாவே தில்லான ஆளுங்கதான். அதனால எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன தடை போட்டாலும் எப்பயுமே ஜல்லிக்கட்டு அழிக்க முடியாது. என்னதான் தடை போடு, நாங்க தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தியே தீருவோம். ஏன்னா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. மாணவர்களை மீஞ்சி நீங்க உலகத்துல யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க தான் பாருங்க பவர்.
ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த உலகத்துக்கே நம்ம காட்டுவோம். தெரிய வைக்கணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். தமிழ் பண்ணாலும் என்னதான் ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் நாங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நாங்க அதையும் மீறி பண்ணுவோம். அதான் தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலைமை என்று நில்லடா.